வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். இந்த காணொலியில் டிஎன்பிசி குரூப் 7B குரூப் 8 இந்து சமய அறநிலைத்துறை போட்டித் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் வந்து இது வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. குரூப் 7B வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டு கிரேடு 3 இஓ, இது குரூப் 8 எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ரெண்டுக்குமே 54 சிலபஸ் தான் வந்து டாபிக். இது ஒன்றும் கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து ப்ரொசீஜராக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த பரீட்சையை ஃபோனு ஊதி தள்ளிட்டு நீங்கள் வேலையை வாங்கிட்டு போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பிஇ முடிச்சுட்டு, எம்எஸ்சி முடிச்சுட்டு, ஈவன் எம்ஃபில் முடிச்சுட்டு, எம்இ படித்தவங்க கூட எல்லாமே டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறாங்க. உங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கிராஸ்பிங் பவர் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் படிக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இந்த சிலபஸ் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 2 மாதம் 3 மாதம் ப்ரிப்பேர் பண்ணின்னு வச்சுக்கோங்க, ஒரு 200 கொஸ்டினுக்கு 180 கொஸ்டின் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். ஒரு 180 கொஸ்டின் அடித்தாலே கண்டிப்பாக வேலை கிடச்சிடும். அதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வந்து குரூப் 4ல, குரூப் 2ல, குரூப் 2A குரூப் 1ல காம்படிஷன் ஜாஸ்தி. இதில் குரூப் 7B வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டு, ஈஸியாக வந்து வேலை கிடச்சிதுன்னா நீங்கள் குரூப் 7B வந்து கிரேடு 3லேருந்து கிரேடு 2, கிரேடு 1 அசிஸ்டன்ட் கமிஷனர் வரைக்கும், அடுத்தது ஜாயின்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனரு, ஜாயின்ட் கமிஷனர் வரைக்கும் ஈஸியாக வரலாம். இஓ வந்து கிரேடு 1 வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு. ஆனாலும் குரூப் 7B வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தில் கிரேடு 2 போகலாம், 5 வருஷத்துக்குள்ளே கிரேடு 1 வந்துடலாம். ஒரு 6-7 வருஷத்தில் நீங்கள் அசிஸ்டன்ட் கமிஷனர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா டெப்டி கலெக்டர் ஈக்குவல், ஒரு டிஸ்ட்ரிக் ஃபுல்லுமே ஒரு ஏசி இருப்பாரு, இல்லைனா பெரிய கோயிலில் ஏசி இருப்பாங்க. டிசி ஜேசி அடுத்தது வந்து கமிஷனர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்போ போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு நல்ல ஈஸியாக வரலாம். அதுக்காக தான் சொல்கிறேன், ஏன்னா இப்போ இந்த எக்ஸாம் எழுதுவங்களே வந்து பார்த்திங்கன்னா 10,000-15,000 பேர் தான் எழுதுறாங்க. இந்த போதுமான அளவு வந்து விழிப்புணர்வு இல்லை. அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதி நல்ல நல்ல டேலண்டாக உள்ளவங்கள்லாம் வந்து கோயிலில் வந்து அதிகாரியாக பணிபுரிஞ்சு தமிழக அரசுக்கு வந்து கோயிலுக்கு வந்து நல்ல காரியங்களை பண்ணணுங்கிற ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நல்ல நோக்கோட வந்து இந்த கோர்ஸை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு பிஇ ஸ்டூடெண்ட்லாம் ஏன்டா படித்தவங்களாம் நல்ல வேலைக்கு இதுக்கு போயிருக்காங்க. அதனால் நான் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காகவும் இமீடியட்டாக இது வந்து வேலை கிடைக்கக்கூடியது, இன்னும் கஷ்டம்லாம் கிடையாது, காம்படிஷன் வந்து அந்தளவுக்கு இல்லை. இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக டிஎன்பிசி படிக்கிறவங்க யார் வேணாலும் எழுதலாம், பட் ஹிண்டுவாக இருக்கணும், 25 வயசுக்கு மேலே இருக்கணும். அது ரெண்டு மட்டும்தான் வந்து எலிஜிபிலிட்டி, கிறிஸ்டியனோ முஸ்லீமோ இது வந்து எழுத முடியாது. அதனால் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க 9025420905 இது போர்டில் பாருங்கள், அந்த நம்பர் எழுதி போட்டிருக்கேன். அந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தான். மாடல் வீடியோ இருந்தால் கொடுங்க. டெஸ்ட்டு நீங்கள் நடத்தின கண்டக்ட் பண்ண டெஸ்ட்டு சிடிஎஸ்னுடைய டெமோ மெட்டீரியல் இருந்தால் கொடுங்கன்னா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இது கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்னுடைய ஹெல்ப் என்னென்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியல் ஒன்று கிட்டத்தட்ட ஒரு 200 பேஜஸ் இருக்கும், உங்கள் வீட்டுக்கே அனுப்பி விட்ருவேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 54 டாப்பிக்கும் ஃபுல்லாக வீடியோவாக பாடம் நடத்தி உங்களுக்கு வந்து நான் அனுப்பி விட்ருவேன். எந்த டாபிக் நடத்துகிறேன், இப்போ ஆழ்வார்ங்கிற டாபிக் நடத்தினா அந்த முடித்து அந்த டாப்பிக்கு 2 நாள் நடத்தி முடிக்கிறதுன்னா 3வது நாளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு வச்சுருவேன். டெஸ்ட்டு மினி டெஸ்ட்டு வந்து கம்பல்சரி ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பாடத்தை படிக்க முடிக்க வந்துக்கிட்டே இருக்கும். ஃபைனலாக 25 ஃபுல் டெஸ்ட்டு. இது இல்லாமல் தமிழ் பிரியங்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ஷன் வந்து பண்ணிக்கலாம், அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பகிர்ந்துக்கலாம், அவங்க கேள்வி கேட்டு இவங்க பதில் சொல்லுவாங்க, அது ஃபுல்லும் இருக்குது. அதனால் வேலைக்கு போகணும்னு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு வாங்க. இந்த இது ஏகப்பட்ட பேர் தெரியாமல் இருக்காங்க. இந்து சமய அறநிலைத்துறைன்னு ஒன்று இருக்குது, கோயிலில் வந்து வேலை செய்யணும்னு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறாங்களுக்காக விழிப்புணர்வு நான் வந்து உண்டு பண்ணுறேன். மிக 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 குறைந்த கட்டணம் தான், நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான்.
நான் அதை ஏன் தெரியுமா ஃபீஸ் சொல்கிறதுல ஆனால் இவ்வளோ கம்மியாக நினைப்பீங்கன்றது தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்வார் அப்படிங்கிற சப்ஜெக்டிலேருந்து நான் வந்து இப்போ நடத்துகிறேன். அதாவது வைணவ அடியாதுகள்னு சொல்வான், பொய்கை பூதன் பேயார் பொன் மகிழை கோன் மாதன் செய்ய மதுரகவி சேரற்பிதான் வையகமென் பட்டற்பிதான் கோதை தொண்டர் பாதப்பொடி கட்டவிழ்த்தார் வாட்களியன். இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா ஆழ்வார்கள்ன்ற தலைப்பு. ஆழ்வார்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 12 பேர். இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்பயே ஆழ்வார்கள் வந்து 12 பேர் தமிழ் இலக்கியத்திலையும் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஆழ்வார்கள் வந்து 3 பேர், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவங்க 3 பேர் தான் முதல்ல வந்து தோன்றதுனால முதல் ஆழ்வார்கள்னு சொல்கிறாங்க. இந்த 3 பேருமே தாயினுடைய வயிற்றில் பிறக்காமல் மலர்களில் தோன்றியவர்கள். டிஎன்பிசியில் எப்படி கேட்பான், மலர்களில் தோன்றிய ஆழ்வார்கள். ஏ பொய்கை ஆழ்வார், பி பூதத்தாழ்வார், சி பேயாழ்வார் அப்படின்னு கேட்டால் டி அனைத்தும் சரினா அனைத்தும் சரி. இப்போ வந்து பொய்கை ஆழ்வார் வந்து எந்த ஊரில் பிறந்தார், திருவெண்கா. பூதத்தாழ்வார் திருக்கடல் மல்லை, பேயாழ்வார் திருவள்ளிக்கேணி, திருமழிசை ஆழ்வார் திருமழிசை சென்னை பக்கத்தில் இருக்குது, மதுரகவி ஆழ்வார் ஆழ்வார் திருநகரி திருக்குதுகூர்னு பேர், நம்மாழ்வார் அங்கே திருக்கூதில், குலசேகர் ஆழ்வார் கோழிக்கோடு கேரளாவில், பெரியாழ்வார் மதுரை பக்கத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர், தொண்டதடி பொடியாழ்வார் மண்டங்குடி சோழநாடு, திருப்பான்மால் உதயூர் சோழநாடு, திருமங்கை ஆழ்வார் திருக்குதையலூர் அப்படிங்கிற இடம். மொத்தம் 12 பேர். அடிக்கடி கேட்ட கொஸ்டின், இப்போ நான் தெளிவாக நான் சொல்லி கொடுக்குறேன், இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பாருங்கள். ஆழ்வார்கள்லேருந்து எப்படி 2-3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, நான் எழுதி போடுறேன், அதை அப்படியே கவனமாக வந்து கவனிங்க. ஃபஸ்ட்டு அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி என்னன்னா, இவங்க வந்து எந்தெந்த அம்சமாக தோன்றுனாங்கன்னு அடிக்கடி கேட்டிருக்காங்க. நல்லா போர்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணு. பொய்கை ஆழ்வார், என்ன அம்சம், பாஞ்சான்யம் என்ற சங்கினுடைய அம்சம், இது நல்லா கவனிங்க. அடிக்கடி கேட்ட கேள்வி இது. மொத்தம் பாடினது 100 பாசுரம். ஆழ்வார்கள் பாடல்கள் வந்து என்னவென்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா பாசுரம். பொய்கை ஆழ்வார், பாஞ்சான்யம் அப்படிங்கிற சங்கு, இந்த புல்லாங்குழல் கொடுத்த மூலிகளே அந்த புதுச்சோத்தமன் புகழ் பாடுங்களே, பாஞ்சான்யம் என்னும் சங்கை எடுத்தான் அப்படின்னு கூட அந்த பாட்டு இருக்கும். சங்கு விஷ்ணுவினுடைய ஆயுதமான சங்கினுடைய அவதாரமாக தோன்றியவர் பொய்கை ஆழ்வார். அடுத்தது பூதம், பொய் பூதம் பேய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிழல் படுத்துகளை கூட கேட்கலாம், பூதத்தாழ்வார். கதை, கதாயுதம், இதுவும் 100 பாசுரம். பேயாழ்வார், நந்தகம், நந்தகம் அப்படிங்கிறது வந்து ஒரு வாள். இந்த 3 பேரும் தான் முதல் ஆழ்வார்கள். பொய் பூதம் பேய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், 3 பேருமே மலர்களில் தோன்றியவர்கள்.
மலர்களில் தோன்றியவர்கள். நாலாவது திருமலிசை ஆழ்வார். சக்கரம் மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் வைந்தேயர் பதினோரு பாசனம், இன்னும் பதினோரு பாட்டு தான். நம்மாழ்வார் நம்மாழ்வார் தான் ஆழ்வார்களின் தலைவன். நாம்சம் 1796. இதெல்லாம் கவனிக்குங்க. பொய்கை ஆழ்வார், பாஞ்சானியம் என்னும் சங்கின் அம்சம், பூதத்தாழ்வார், கதாயுதம் என்ற அம்சம், பேயாழ்வார், நந்தகம் என்ற அம்சம், திருமலிசை ஆழ்வார், சக்கரம் என்ற அம்சம், மதுரகவி ஆழ்வார், வைந்தேயர் என்ற அம்சம், நம்மாழ்வார் நாம்சம் எனும் அம்சம். அடுத்தது ஏழு குலசேகர ஆழ்வார். கௌஸ்தூபம் மணி இது 105 பாட்டு. பெரியாழ்வார் கருடன் 9. ஆண்டாள் பூமாதேவி பூமி தேவி. இந்த சைடு எழுதலாம் பாட்டு. தொண்டதடி பொடியாழ்வார் வனமாளி 55 பாட்டு. பாணாழ்வார் ஸ்ரீவத்சம் 10 பாட்டு. திருமங்கை வாழ்வார் சாங்கம் அப்படிங்கிற வில்லு 1361. இந்த ஆழ்வார்கள்லேயே அதிகமாக பாட்டு எழுதுறது யாருன்னு பார்த்தா இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். திருமங்கை ஆழ்வார். ஆழ்வார்களில் கம்மியாக பாட்டு எழுதுனது யாருன்னா திருப்பான ஆழ்வார் 10. அதுக்கு கொஞ்சம் அதிகம் வந்து மதுரகல்வி ஆழ்வார். இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. 12 ஆழ்வார்களில் மிக அதிகமான பாடல்களை எழுதிய ஆழ்வார் யார் அப்படின்னா திருமங்கை ஆழ்வார். இப்போ 12 பேத்தை பற்றி நாம் வந்து கொஞ்சம் இந்த சிலபஸ் படி நாம் பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? ஒன் பை ஒன்னாக இது பண்ணுறேன், அப்படி நோட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து பொய்கை. பாஞ்சான்யம் இதெல்லாம் முக்கியமானது. பாஞ்சான்யம் சங்கினுடைய அம்சம். பிறந்த இடம் காஞ்சிபுரம். திருவெக்கா சில புக்கில் இப்படி இருக்கும். திருவெக்காவும் காஞ்சிபுரமும் ஒன்று தான். பிறந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பொய்கை.
தாமரப்பூவில் வந்து தோன்றினார். இது பொய்கையினாவே தாம இது இதுதான் தாமரை பூ. அதாவது மலர்களில் தோன்றியது, இடம் வந்து பொய்கை, அதாவது குளம். இது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய அம்சம் வந்து பாஞ்சான்யம், பிறந்த இடம் காஞ்சிபுரம். அங்கே வந்து ஒரு குளத்தில் தாமரையிலிருந்து வந்தவர், பொன் தாமரைன்னு கூட சொல்லலாம். இதுதான் முக்கியம், புரியுதுங்களா? பொய்கை ஆழ்வார், பாஞ்சான்யம், காஞ்சிபுரம், பொய்கை, தாமரை. இந்த இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூதத்தாழ்வார். இப்போ நாலு மூணு பேர்த்தையும் பற்றி சொல்கிறேன், இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சால் போதும். பூதத்தாழ்வார் கதா அம்சம், குதுக்கத்தி மலரில் பிறந்தார். எங்கள் ஊர்னா மாமல்லபுரம். பேயாழ்வார் திருவல்லிக்கேணியில் பிறந்தார். செவ்வள்ளி மலரில் நந்த அம்சம். திருமலையாச்சாரர் வந்து சக்கர அம்சம். இதில் வந்து ஒரு கதை இருக்குது. முதலாழ்வார்கள் மூணு பேருமே சந்திச்சுக்கிட்ட இடம் திருக்கோவில். இதுவும் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மூன்று ஆழ்வார்களும் சந்தித்து கொண்ட இடம் எது அப்படின்னா வந்து திருக்கோவிலூர். இந்த பாட்டெல்லாம் நான் வந்து தொகுத்து நான் வந்து சொல்லிடுறேன். அடுத்தது திருமலையேசை ஆழ்வார் வந்து சைவத்தில் வந்து சிவ வாக்கியார்னு அவருடைய பெயர். இவர் வந்து பேயாழ்வாரிடம் திருமலிசி ஆழ்வார் உபதேசம் பெற்றார். அங்கே வந்து ஒரு குகையில் வாழ்ந்திருக்கவே முதல் ஆழ்வார்கள் மூணு பேர்த்தையும் பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. இவர் எழுதிய நூல் திருச்சந்த விருத்தம், நான்முகன் திருவந்தாரி. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருச்சந்த விருத்தம் 120, நான்முகன் திருவந்தாரி 90மாக 116 பாசுரங்கள் எழுதினார். அடிக்கடி கேட்ட கேள்வி, நான்முகன் திருவந்தாரி என்ற நூலை எழுதியது யாருனா திருமலிசை ஆழ்வார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் இந்த மதுரகவி ஆழ்வார் வந்து பார்த்திங்கன்னா
ஆழ்வாழ்த்து தினத்தில் பிறந்தார். இவர் வந்து அடிக்கடி கேட்ட கேள்வி, வைணவத்தில் நம்மாழ்வதை கடவுளாக வழிபட்ட ஆழ்வார் யார்? மதுரகவி ஆழ்வார். இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மாழ்வதை பாட்டு, செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று அங்கே கிடக்கும். செத்தம்னா வைக்கப்பில் போது, அந்த வைக்கப்பில் போதில் இருக்கக்கூடியது ஒரு குட்டி போட்டால் அந்த வைக்கப்பில் போது வந்து எப்படி பிறக்கும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, காமெடியாக அதை தின்னுட்டு அங்கேயே கிடைக்கும் அப்படிம்பார். அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னு சொன்னதுனால உடனே ஒரு சீடராகிடுவார். இவர் எழுதிய ஒரே ஒரு நூல் கண்ணினும் சிறுதாம்பு. கண்ணினும் சிறுதாம்பு, சிறுதாம்பு மதுரகவி ஆழ்வார் எழுதிய நூல் கண்ணினுண் சிறுத்தாம்பு. அடுத்தது நம்மாழ்வார். சேனாம்சம், தமிழ் வேதங்களை வந்து அருளியவர். வேதம் செய்த அருள் மாதன் கூட இதுக்கு பேர் இருக்கு. திருவாய்மொழி எழுதியவர், திருவிருத்தம், திருவாய்மொழி, திருவிருத்தம், திரு ஆசிரியம், திருவாய்மொழி போன்ற ஒப்பற்ற நூல்களை எழுதியவர் வந்து நம்மாழ்வார். இவருடைய திருவாய்மொழி தான் திராவிட உபநிதம். திருவாய்மொழி திராவிட உபநிதம்னு அழைக்கப்படுது. இன்னும் நம்மாழ்வாரை பற்றி டெப்தாக வந்து நாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு இது கூடவே நடத்தும்போது சொல்லித்தருவேன், அதில் நல்லா விளக்கமாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தது வந்து குலசேகர ஆழ்வார். கோழிக்கோடு, கோழிக்கோடுங்கிறது காலிக்கட்டு, கேலால. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிக்காவலன், கூடல் நாயகன் அப்படின்னு இவருக்கு பட்ட பேர். இவர் எழுதிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் திருமொழி. வடமொழியில் முகுந்த மாலை. அடிக்கடி கேட்ட கொஸ்டின் இது வந்து பார்த்தீங்கன்னா, இவர் ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமானவர். அதாவது ராம அவதாரம், கிருஷ்ணா அவதாரத்தில் ரொம்ப பற்று வச்சிருக்கிறவர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் திருவேங்கடத்தில் பறவையாக மீனாக பறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர். இதில் முதல் மூன்று திருமொழியில் திருவருங்கம் பெரிய கோயில், நான்காம் திருமொழியில் திருவேங்கடத்தை பற்றி, ஐந்தாம் திருமொழியில் வித்துவ கோட்டை பற்றி பாடியிருக்காரு, ஆறாம் திருமொழியில் ஆட்சியர் ஊழல், ஏழாம் திருமொழியில் தேவகியினுடைய புலம்பல், எட்டாம் திருமொழியில் ராமரின் தாலாட்டு, ஒன்பதாம் திருமொழியில் தசரதன் புலம்பல், பத்தாம் திருமொழியில் ராமாயண கதை. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா புக்கில் இருக்குது. இதெல்லாம் கொஸ்டினாக வந்து கேட்பாங்க. அடுத்தது வந்து எட்டு வந்து பெரியாழ்வார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தார். இவருக்கு வந்து விஷ்ணு சித்தர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? பெரியாழ்வார். இவர் எழுதிய நூல் ஒன்றே ஒன்று தான். இது எத்தனை பாட்டெல்லாம் பாடியிருக்காரு. அதாவது மதுரையில் போயிட்டு திரும்பாலே பரம்பொருள்னு பொற்குழியை வந்து எழுத்தவர்.
பல்லாண்டு பாடியவர், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்லகோடி நூறாயிரம் அப்படின்பதும். இன்னும் இதை பற்றி டெப்த்தாக நான் தமிழ் இலக்கிய வரலாறு நடத்தும்போது நான் சொல்லுவேன், அது கேட்டுக்குங்க. இலக்கியமும் ஆழ்வார்களும் தலைப்பில் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை கூட பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஆண்டாள். இன்னொன்று, தமிழ் இலக்கியத்தில் இவருடைய பெயருக்கு பிள்ளை தமிழ் இலக்கியத்துக்கு வழிகோட்டியவர் இவர் தான். ஒன்பது, ஸ்ரீ வில்லிபுத்தூர் பூமாதேவி அம்சம். ரெண்டு மூணு டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்டிருக்க ஆண்டால் எதிலிருந்து பிறந்தாங்கன்னா திருத்துளாய், துளசி செடி, திருத்துளாய் அதுக்கு பேர். அப்படின்னா துளசி செடி, அந்த செடியில் கீழே அவதரித்தவர் சுதும்பார் குழல் கோதை, இந்த அம்மா பேர். இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேங்க. நான் மனிதனை கட்டிக்க மாட்டேன், கிருஷ்ணனை தான் நான் வந்து திருமணம் செய்து கொள்ளுவேன்னு தவம் இருந்து அந்த அவதை வந்து கட்டிக்கிட்டாரு. இது எழுதிய முக்கியமான நூல், அடிக்கடி கேட்டது, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, ரெண்டு நூல். ஒவ்வொரு வைணவர்களுடைய திருமணத்து அன்னைக்கும் திருப்பாவை பாட்டு பாடுவாங்க, கற்பூதம் நாதமோ கமலப்பூ நாதமோ அந்த பாட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாட்டு உண்டு வரும், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். இந்த மார்கழி திங்கள் எத்தனை சினிமா படத்தில் கூட பாட்டாக வந்திருக்கு. பத்து, தொண்டதடி பொடி ஆழ்வார். இவருடைய வியற்பெயர் விப்ர நாராயணன். வைஜெயந்தி அம்சம், அன்பர்தாள் தூளி அப்படின்னு அழைக்கப்படுபவர், தேவதாசி தேவதேவி. இவர் வாழ்க்கையில் குறுக்கிட்டால் ஒரு நடனமங்கை. இவர் வந்து பார்த்திங்கன்னா இறை சேவை செய்கிறதை விட்டுட்டு இந்த அம்மா மேலே ஆசைப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். கடைசியில் இந்த அம்மா வந்து விட்டுட்டு போயிடும். இந்த பாவத்தை நீக்கிறதுக்காக இவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வைணவர்களுடைய காலை கழுவி, அதாவது பாத பூஜை செய்து அந்த தீர்த்தத்தை வந்து குடித்து பாவத்தை போக்குனான்னு ஒரு கதை இருக்குது. அதனால் இவர் தொண்டற்பொடி, தொண்டதடி பொடி ஆழ்வார்னு அழைக்கப்படுறார். பதினொன்று வந்து திருப்பான ஆழ்வார். இவர் வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்டவர். இவர் வந்து யாழிசித்து பாடியவர், திருப்பாணாழ்வார். அதிலே பேரிலே வருது திருப்பாணாழ்வார், தாழ்த்தப்பட்டவர் வகுப்பைச் சேர்ந்தவர், இறைவனைக்காக யாழிசித்து பாடியவர். இவரை வந்து திரு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு விடமாட்டாங்க. அப்புறம் வந்து அந்த ரங்கநாதர் வந்து என்ன பண்ணார், இவரை பார்க்கறதுக்காக கூப்பிடுவார். இவர் பாடின ஒரே பாட்டு வந்து அமலன் ஆதிப்பிரான். லாஸ்ட்டு வந்து திருமங்கை ஆழ்வார். இவர் வந்து திருடன், கள்ளர் மரபில் தோன்றியவர், திருட்டை வந்து தொழிலாக செஞ்சவர், திருடி வழிப்பதி செய்து கிடைத்த பணத்தில் திருமாலுக்கு வந்து கோயில் கட்டினார். அதிகமான நூலை வந்து செய்தவர் வந்து இவர் தான், திருமங்கையாழ்வார். பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டவம், திரு எழுக்கூற்றிருக்கை, பெரிய திருமடல், சிறிய திருமடல் அப்படிங்கிற ஆறு பிரபந்தங்களை பாடினவர். தமிழ் இலக்கியத்தில் மடல், பெண் மடல் ஏறுவதாக சொன்னவர் வந்து இவர் தான். இது வரைக்கும் நாம் ஆழ்வார்கள் 12 பேரை பற்றி, அவர்களுடைய விசேஷ குணங்கள், கல்யாண குணங்களை பற்றி எல்லாம் அனுபவித்தோம். அடுத்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா தொகுப்புதையாக
சைவம் பயணவம் இந்து சமய விளக்கத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஆழ்வார்கள் பார்த்தோம், இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் 9025420905 அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறோம். அட்மிஷன் இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு, அடுத்த மாதத்தில் புது பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் அட்மிஷன் பண்ணுறவங்க சீக்கிரமாக வந்து பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.